Praise the Lord. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். விசேஷமாய் கர்த்தர் ஒரு புதிய ஆண்டினை கர்த்தர் நமக்கு கிருபையாக கர்த்தர் தந்திருக்கிறார். அவங்களை ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு இந்த மாலை வேளையிலும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் நல்லவர். கடந்த வருடம் முழுவதும் நம்மை கண்ணின் மணியைப் போல நம்மை பாதுகாத்து நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்த தேவன் இந்த புதிய ஆண்டுகளை அடியெடுத்து வைத்திருக்க உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே கரம் பிடித்தவர், கைவிடாதவராக நடத்துவாராக. இன்றைக்கு இந்த மாலை நாம் இணைந்து ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஆண்டவரை உயர்த்து போகிறவை ஆராதிக்க போகிறோம். நன்றி சொல்ல ஆயிரம் நாவுகள் போதாது. உண்மையாக கடந்த 2021 எத்தனை வாழ்க்கையில் நெருக்கங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, எத்தனையோ பயமுறுத்தத்தக்கதான் எத்தனையோ நம் வாழ்க்கையில சந்திக்க நேரிட்ட பிரச்சனைகள் மத்தியில் அப்பாவுடைய உதவும் கரத்தை கர்த்தர் நீட்டி நம்மை தூக்கி எடுத்தாரே. சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறது போல அவர் உயரத்திலிருந்து தன்னுடைய கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்ன அவர் தூக்கி எடுத்தார் என்று சொன்னது போல உண்மையாக எத்தனை நேரங்கள்ல விழுந்து விடுவோமோ, வாழ்க்கையில் அமிழ்ந்து விடுமோ என்று நினைத்த நேரமெல்லாம் அவருடைய கிருபையின் கரமானது நமக்காய் நீட்டப்பட்டு நம்மை தூக்கி எடுத்து இன்றைக்கும் நம்மை கண்மலின் சிகரத்தில் நிற்க வைத்து அவர் துதிக்கும் துதியின் பாடலை கர்த்தர் நாவில் தந்திருக்கிறாரே. இன்றைக்கு என்ன இந்த கர்த்தரை உயர்த்தலாம் எல்லாம் ஆவில் நிறைந்து நல்ல கைகளை தட்டி இன்றைக்கு இந்த மாலை பொழுதிலும் இணைந்து அப்பாவுக்கு நம் நன்றி பலிகளை செலுத்துவோமாக. ஹாலலூயா. சேர்ந்து பாடலாமா? ஹாலலூயா. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. சேர்ந்து கைகளை தட்டி பாடலாமா? ஓ ஹல்லேலூயா, ஆமென். நன்றி சொல்லி பாடலாமே. அப்போடு நாமது இன்றைக்கு இந்த மாலையில உயர்த்தலாமே. ஹல்லேலூயா. அவரல வரமே நடத்தினா, ஆமென். உங்களுக்கு நன்றி டாடி. நல்ல கை தட்டி பாடுங்க பார்க்கலாம். ஓ எஸ் லார்ட். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த ஆண்டுகள் முழுவதும் அப்பா எங்களை கண்ணிமணி போல எங்களை காத்தினையா, கரத்தை பிடித்து கைவிடாமல் இமட்டுமாய் கனிவாய் நடத்தி வந்தீங்கள் அப்பா. அது நல்ல எபினேசருக்கு நாங்கள் நன்றி சொல்றேன். உள்ளத்தின் நிறைவு வாங்கி பேசுவாமே. இன்னைக்கு உள்ளத்தின் நிறைவான் நாங்கள் நிறைந்து அப்பாவுக்கு நாங்கள் நன்றி பணிகளை செலுத்துறோம்ப்பா. தேங்க்யூ டேடி. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் காத்தாரே. காலத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. காலத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா நம்மை நடத்தினாரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. நல்லவரே, வல்லவரே.
எரிகோ எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் சேனைகளை கத்த என் முன்னே செல்கிறார். நான் பயப்படனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உண்மையாக எத்தனை எரிகோப்போன் எதிர்ப்புகள் வந்துச்சுப்பா, எதிராக எழுமி நின்றதப்பா, சேனைகள் கத்த துணையாய் நின்று எனக்கு ஜெயத்தை கொடுத்தீரேன். அடி எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் சேனையின் காற்றல் என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படேனே. சேனையின் காற்றல் என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படேனே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் இன்வா பிசைபவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் இன்வா பிசைபவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் இன்வா பிசைபவரே. நல்லவரே சத்தத்தை உயர்த்தி நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் கண்மாலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. கண்மாலை தேவன் என்னோடு கவலை இல்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியா என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்ல கைகளை கட்டி நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. நல்லவரே சத்தத்தை உயர்த்தி எங்கள் வாழ்வு நன்மையில் செய்தவரே உயர்த்துறப்பா. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 ஆராதன் ஆராதனை ஆராதன் உமக்குத்தானே. ஆராதனை 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 ஆராதன் ஆராதனை ஆராதன் உமக்குத்தானே. நீ செய்த நன்மை ஏராளம் ஏராளம் ஆண்டவரே, அது விவரிக்க முடியாது ரகணி. உங்க கிருபைகள் தாராளம் தாராளம் அப்பா. உமக்கே எங்கள் ஆராதனை ரகணி. எத்தனை நன்மைகளை செஞ்சுங்களப்பா ஆண்டவர். இன்றைக்கு இந்த மாலை வேலை நாங்கள் ஒரு மரமாக இணைந்த ஆண்டு துவக்கத்திலே என் தகப்பனங்கள் பாராட்டிய தயவுகளை நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்மை செய்த தகப்பனங்களை உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேங்க்யூ டேடி.
பாரி நல்லவர் எஸ் லார்ட் நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கு ஆராதனை உன்னன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கு ஆராதனை நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கு ஆராதனை உன்னன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கு ஆராதனை உம் நாமம் உயர்த்திடுவே உம் அன்பை பாடிடுவே உம் நாமம் உயர்த்திடுவே உம் அன்பை பாடிடுவே ஆராதனை 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 உமக்கு தானே ஆராதனை 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 உமக்கு தானே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்த பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்த பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்கு தானே ஆராதனை 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 உமக்கு தானே நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை உண்மை உள்ளவரே துதிக்கு பாத்திரரே பாத்திரரே ஆராதனை 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 நல்ல கைத்தட்டி சொல்லலாமா நீ ஒருவரை ஆராதனைக்குரியவரையா உயர்த்துகிறோம் ஆராதனை 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 உமக்கு தானே ஆராதனை 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 ஆரா ஆராதனை ஆராதனை சத்தத்தை உயர்த்தி மகிமை நிறைந்தவரே மாட்சிமை உடையவரே மகிமை நிறைந்தவரே மாட்சிமை உடையவரே ஆராதனை 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 உமக்கு தானே ஆராதனை 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 உமக்கு தானே நல்ல கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்தலாமா ஹல்லேலூயா துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் ரெண்டு கரத்தை உயர்த்தி கண்மாலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே கண்மாலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே ரெண்டு கரத்தை வைத்து சொல்ல முடியுமா துன்பங்களை சூழ்ந்த நேரம் உண்டப்பா அந்த துன்பங்களை சூழ்ந்த நேரம் எல்லாம் கண்மலையும் தேவன் கைவிடாமல் பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாத நான் உன் தேவன் அவனை பலப்படுத்த சகாயம் பண்ணுவேன்
என் நீதியின் வல்லது கரத்தை தாங்குவேன் என்று சொல்லி எதிரிட்டு வந்து எத்தனையோ சொல்ல மத்தில நீ எனக்கு துணையாய் வந்து நின்றீரப்பா. துணையாய் நின்று எங்களுக்கு ஜெயம் தந்தீரப்பா. நெருக்கத்தின் நேரத்திலும் இடுக்கத்தின் நேரத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் எங்களுக்கு சகாயம் பண்ணினீரே. கைகளை வைத்து அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த மாலை நேரத்துல உள்ளத்தின் ஆனந்த வார்த்தைகள் வெடித்து வருவதாக. அப்பாவுடைய இரக்கத்தினால்தான், உங்க இரக்கம் எங்க மேல பட்டதுனால்தான் நீ எங்களை கைவிடாம நடத்தினதப்பா. எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை மறவாம நடத்தினதையா. எங்களுக்காய் கிரிய செய்யும் தெய்வமே, எங்களுக்காக கிரிய செய்கிற தெய்வமே, உமக்கு நன்றி. எங்களுக்காய் பரிந்து பேசுபவரே, எங்களுக்காய் வழக்காடினீரே, எங்களுக்காய் யுத்தங்களை செய்தீரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு முன்னணியில் நின்றீரே, எங்களை வழி நடத்தி சென்றீரே, நாங்க பேச வேண்டிய இடத்துல எங்களுக்காய் பேசினீங்களப்பா, தோற்று போன இடத்துல எங்க தலையை நிமிர செய்தீரே, உமக்கு நன்றி. கைவேத்தி நன்றி செலுத்தலாமா? எங்கள் நியாயத்தை விளங்க பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். குறைவின் மத்தியில் அற்புதமாய் நடத்தினீரே, ஸ்தோத்திரம். பலர் நினையாமல் போன போது, தூரம் போன போது எங்களை கைவிடாமல் இம்மட்டுமா எங்களை கொண்டு வந்த தகப்பனுக்கு நன்றி சொல்லுகிறோம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போது கண்ணீர் வருகிறது. எங்க தாழ்வி நினைத்தவரை நாங்க துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவ நல்லவ கைவேத்து சொல்லுங்க. கண்ணீரோடு நன்றி சொல்றப்பா, கண்ணீரோடு நன்றி சொல்றப்பா. ரதனமா சேந்தரியான் துரோதரமா, கண்ணீரால் நன்றி சொல்கிறே தேவா, கணக்கில்லா நன்மை செய்திரே. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணீரா நன்றி சொல்கிறே தேவா, கணக்கில்லா நன்மை செய்திரே. மினர்விச கூட கண்ணீரா நன்றி சொல்கிறே தேவா, கணக்கில்லா நன்மை செய்திரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறே தேவா, கணக்கில்லா நன்மை செய்திரே. நன்றி நன்றி ஐயா, இயேசையா, பல கோடி நன்மை செய்திரே. இருக்கல உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, இயேசையா, பல கோடி நன்மை செய்திரே. ரெண்டு கரத்து உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, இயேசையா, பல கோடி நன்மை செய்திரே. நன்றி நன்றி ஐயா, இயேசையா, பல கோடி நன்மை செய்திரே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவா என்னை உயர்த்தினீரே, உந்த நன்மை என்ன சொல்லுவே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டி, உள்ளம் கையில் வரைந்து வைத்தி, உந்த நன்மை என்னை பாடுவே. மீனர் விசைகள் சொல்லலாமா? தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவா என்னை உயர்த்தினீரே, உந்த நன்மை என்ன சொல்லுவே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டி, உள்ளம் கையில் வரைந்து வைத்தி, உந்த நன்மை எண்ணி பாடுவே. உந்த நன்மை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா, இயேசையா, பல கோடி நன்மை செய்திரே. ரெண்டு கரத்து உயர்த்தி நன்றி நன்றி ஐயா,
இயேசையா பல கோடி நன்மை செய்திரே அப்பா எங்கள் போக்கில வருத்திலும் எங்களை பாதுகாத்தீங்கள் அப்பா ஆண்டவரே இப்படி சிறகுகளாக மூடி மறைத்துக் கொண்டீரப்பா எத்தனை விக்கணங்களுக்கு நாசம் மோசங்களுக்கு மரண கண்ணிகளுக்கெல்லாம் எங்களை தப்பு வச்சுங்களப்பா ஆண்டவரே எங்க கால் இடராமையில பாதுகாத்தீரு எங்க கண்மையில நிறுத்தி அழகு பார்க்கிற தெய்வமே உங்க அன்பை என்னென்னப்பா சொல்லறது ஆண்டவரே உங்க அன்பை அளவிடவே முடியாதப்பா இன்னைக்கு இந்த மாலை உங்க நன்றியோடு துதிக்கிறோம் நன்றி சொல்லி என் தகப்பனை உயர்த்துகிறோம் மூடி மறைத்தி உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன் காலிழியராமல் பாதுகாத்தி கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினி உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன் போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டி உந்தன் சிறகால் ஓடி மறைத்தி உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன் காலிடராமல் பாதுகாத்தி கண்மலை மேலில் என்னை நிறுத்தினி உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன் உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன் நன்றி நன்றி ஐயா இயேசையா பல கோடி நன்மை செய்திரே ரெண்டு கரத்தை உயர்த்தி நன்றி ஆமாண்டவரே எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை துன்பங்கள் எத்தனை இழப்புகள் ஏற்பட்ட போதிலும் பலவித குழிகளை தகப்பன சத்துருவான வெட்டின போதிலும் கர்த்தர் எனக்கு துணை நின்று எனக்கு செயல் தந்தீரப்பா பள்ளத்தாக்கி நடந்தாலும் மரண குழி நடுவே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு என் தகப்பனின் கரவின் ஆச்சரியமா நடத்திட்டையா உமக்கு நன்றி சொல்லுவவர் யாருக்கு நாங்க நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து அதை நிருற்றாக்கி கொண்டு பலத்தினே பலனடைந்து சீயோனின் தேவ சன்னிதியில இன்றைக்கு உடைய சன்னிதானத்தை நமக்கு நான் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே உம்முடைய கிருபை இல்லாம இந்த பாதையை கடந்து வரல நடி கர்த்தர் ஒருவேளை கரை பிடித்து நடத்தினீரப்பா மலைகள் விலகினது பர்வதங்கள் நிலை பெய்யந்தது ஆனா உம்முடைய கிருபையை விட்டு விலகலையே ஓ ரீமா சீதரமா நல்ல இருக்கால உயர்த்தி நன்றி நன்றி ஐயா இயேசையா பல கோடி நன்மை செய்திரே நல்ல எவினேசரா என்னை நடத்தி வந்திரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே நல்ல எவினேசரா என்னை நடத்தி வந்திரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன் வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன் நீங்க சொல்ல முடியுமா இந்த மாலை வேளையிலும் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன் வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன் எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே எந்த மாறாவின்
ஆலயமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. கடைசி கை வைத்து சொல்ல முடியுமா? நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். ருசித்து பாடலாமா? அப்பா, காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ரெண்டு கரத்து உயர்த்தி நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உமக்கு நன்றி சொல் வார்த்தை இல்லையே. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லாமா? நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா. இந்த 2022 நாங்கள் நுழைஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் நன்றியோடு கூட ஒரு தேங்க்யூவிங்கோட தகப்பனே, இந்த நாங்கள் நாட்களை நாங்கள் தொடங்குகிறோம்ப்பா. கத்த ஆச்சரியமாக நடத்த போகிறீங்க. வழியில்லாத இடத்து கத்த வழிகளை திறக்க போகிறீங்க. இந்த ஆண்டு உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் இழந்தவற்றைகள், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் எதெல்லாம் தகவல் பெற்றுக்கொள்ள முடியாத சகல ஆசீர்வாதங்களையும் கத்தர் உங்கள் பிள்ளைங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் தந்து நீங்கள் ஆச்சரியமாக நடத்த போகிறீங்க. டேடி, எங்களை தாழ்த்தி வெறுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புத்தாண்டு தினத்தில் உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தொடர்பு கொள்ளவும் தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதலை. 2022 இந்த புத்தாண்டு வாழ்த்துதலை நான் உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த வாக்கு தத்த செய்தியை கேட்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம்.
இப்பொழுது ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 60 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு தேசத்தினுடைய நிலைமைகளையும் சூழ்நிலைகளையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு புதிய ஆண்டு வருகிறது என்றால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கொண்டாட்டம், இதெல்லாம் ஒரு காலத்தில் நமக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது அடுத்தடுத்து வருகிற இந்த ஆண்டுகளிலே நாம் சந்திக்கிறது பாருங்கள், நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும். இந்த ஆண்டு வரும் பொழுதே நமக்குள்ளே மனதுக்குள்ளே ஒரு விதமான ஒரு பதற்றம். போன வருஷம் இவ்வளவு நாம் நெருக்கப்பட்டோம், இவ்வளவு போராட்டமாக இருந்தது, இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்கிற ஒரு பயம் இன்றைக்கு எல்லார் உள்ளத்திலையும் காணப்படுகிறது. புதிய வருஷத்தை குறித்ததான ஒரு மகிழ்ச்சி, ஒரு கொண்டாட்டம் இன்றைக்கு இல்லை. இந்நாட்களில் பார்க்கும் பொழுது எங்கே பார்த்தாலும் கொள்ளை நோய். இன்றைக்கு பாருங்கள், ஊரடங்கு 10 தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. வழிபாட்டு ஸ்தலங்களுக்கும் இன்றைக்கு நெருக்கடிகள் வர சூழ்நிலைகள் இருக்கிறது. இப்படிப்பட்டதான நிலைமைகளை பார்க்கிறோம். ஒரு பக்கம் இயற்கை சீற்றம், இன்னொரு பக்கம் தொழில் பாதிப்பு, பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு, இவைகளெல்லாம் இன்றைக்கு மனுஷனை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு பக்கம் பாவம், அக்கிரமம், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள், துணிகரமான காரியங்கள், இது ஒரு பக்கம். இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இது ஒரு இருண்ட காலம் என்று குறிப்பிடுவதில் எந்த விதமான ஒரு சந்தேகமில்லை. ஆக இன்றைக்கு இருள் பூமியை இன்றைக்கு மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தமது ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் உன்மேல் உதிப்பார். பூமியை காரியுள் மறைத்தாலும் தேவ ஜனங்கள் மேலே கர்த்தர் உதிப்பார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் புதிய ஏற்பாட்டிலே மத்திய சுவிசேஷத்தில் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ அந்த பெரிய வெளிச்சம் என்பது இயேசு கிறிஸ்தான். அப்போ இருளில் மூழ்கும் மக்களுக்கு யாராலே வெளிச்சம் பிறக்கும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான். ஆகவே இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்போம்னா, எகிப்தில் பாருங்கள் சிறுவன் ஜனங்கள் இருந்தார்கள். எகிப்து முழுவதும் காரிருள் சூழ்ந்திருந்தது. ஆனால் இஸ்ரவேலின் வீடுகளில் வெளிச்சம் காணப்பட்டது. அப்போ இந்த ஒரு வித்தியாசத்தை தேவன் இன்றைக்கும் செய்வதற்கு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். தேசமெங்கும் பஞ்சம். ஆனால் பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவன் 100 அந்த வருஷம் தேசமெங்கும் பஞ்சம். யார் விதைத்தாலும் விளைச்சலுக்கோ அறுவடைக்கோ எந்த விதமான வழியும் கிடையாது. அப்படிப்பட்ட காலங்களில் ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அப்போது இது ஒரு மாற்றத்தை நாம் அங்கே கூட நாம் பார்க்கிறதை கவனிக்கலாம். கர்த்தர் சோத்திரம். தேசமெங்கும் பஞ்சம். எலியாவுக்கு ஆகாரத்தை காகம் கொண்டு வருகிறது. நல்ல கொடுமையான ஆகாரம் பாருங்கள். இது இன்றைக்கும் ஆண்டவர் அதை செய்வதற்கு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. கிதியோன் பாருங்கள், ஆண்டவரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்டான். இந்த அடையாளம் 2 அடையாளத்தை கேட்டான். அதில் ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், களம் முழுவதும் வறண்டு காய்ந்து போயிருக்க வேண்டும்,
நான் போடுகிற என் தோளில் பனி நிறைந்திருக்க வேண்டும். கர்த்தர் அப்படி செய்தார். களம் முழுவதும் வறட்சி, ஆனால் கிதியோனின் தோளிலே பாருங்கள் செழிப்பு. அப்போ இன்றைக்கும் இந்த காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். யாருக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும், யார் மேல் கர்த்தர் உதிப்பார், யாருக்கு வெளிச்சம் பிறக்கும், நன்ற கவனிகள் வெளிச்சம். இன்றைக்கு உலகம் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை எதிர்பார்க்கிறது, எப்பொழுது விடியும் என்று இயங்குகிறது. ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு வழி உண்டா என்றால் சாத்தியமே இல்லை. நாளுக்கு நாள் கட்டுகள் பலக்கிறதே தவிர ஒரு ஒரு விடுதலை என்பது இன்றைக்கு இயலாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தரை பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தரை பிள்ளைகளுக்கு ஒரு வெளிச்சம் உண்டு, கர்த்தரை பிள்ளைகளுக்கு ஒரு வாசல் உண்டு. ஆகவே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யார் மேல் கர்த்தர் உதிப்பார், யாருக்கு வெளிச்சம் பிறக்கும். இப்போ வெளிச்சம் இருந்தால் தான் நம்ம வழி நடக்க முடியும், வெளிச்சத்தை தான் நம்ம நன்மைகளை பெற முடியும், வெளிச்சத்தை தான் நாம் காரியங்களை நாம் சாதிக்க முடியும். அப்படி ஆனால் வெளிச்சம் உதிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சில குறிப்புகளை உங்கள் முன்பாக வைக்க முடியாது நான் கடந்து வருகிறேன். முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:78-79 வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும், அவ் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அதற்கு மேலே அந்த 77 வசனத்தை வாசிக்கும் போது, நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். அப்போ இங்கே நாம் அதுதான் கவனிக்கிறோம், யார் மேல் அருணோதயம் உதிக்கும், யார் மேல் பாருங்க வெளிச்சம் உதிக்கும் என்று சொன்னால், தேவனாலே அவருடைய உருக்கமான இரக்கத்தினாலே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெறுகிற மக்களுக்கு என்று குறிப்பிடலாம். இன்றைக்கு அதை தான் இன்றைக்கு மக்கள் விரும்பவோ ஏற்றுக்கொள்ளவோ மாட்டேங்கிறார். உலகத்தில் சம்பிரமமாய் வாழணும், உலகத்தை அனுபவிக்கணும், உலகத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ ஒன்றையும் விட்டுவிடக்கூடாது என்று இப்படி உலக காரியங்களுக்காக சிற்றின்பங்களுக்காக தங்களை விற்று போடுகிற மக்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் ஜனத்தின் மேலே ஒரு உன்னதமான நோக்கத்தை வைத்திருக்கிறார். பாருங்க, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் எதற்காக வெளிப்பட்டார் என்றால் மனுகுலத்தை மீட்பதற்காக, மனுகுலத்தை ரட்சிப்பதற்காக, பாவத்திலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, அநியாயங்களிலிருந்து மனிதனை மீட்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் ஒளியாய் வந்தார். இப்போ மனிதனுடைய பாவ இருளை, அப்போ பாவம் என்பது ஒரு இருளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, இந்த பாவ இருளை அகற்ற இந்த உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் அவர்கள் மேல் உதிக்கிறது. அப்போது அவருடைய பாவ இருள் நீங்கி போகும். ரட்சிப்பை பெறுகிறவர்கள், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து மூலமாக, அவராலையன்றி வேறொருவரால் ரட்சிப்பில்லை, இயேசுவாலையன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, அவர் மூலமாகத்தான் ரட்சிக்கப்பட முடியும். நம்முடைய பக்தி மார்க்கத்தினாலோ நம்முடைய புண்ணியங்களினாலோ ஒரு காலம் முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் மனுகுலத்துக்கு ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை யார் பெற்றுக்கொள்ளும்படி தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு வெளிச்சம் உண்டாகும். நீங்கள் இருளில் நடக்க மாட்டீர்கள். தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிற. அப்போது அந்த வெளிச்சம் அவனோடு இருக்குமானால் அவன் இருளை பற்றிய பயமோ கலக்கமோ தேவையே இல்லை. அப்போ முதலாவது யாருக்கு வெளிச்சம் உண்டாகும், ரட்சிக்கப்படுகிற மக்களுக்கு. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் வாசியங்கள் 50:10
உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அப்போ இருளில் இருக்கிற மக்கள் தன் வாழ்க்கையில கரை சேர முடியாதபடி இருளிலே தடுமாறி தவிக்கின்ற மக்கள் அவள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. தேவனுடைய வார்த்தை அவருடைய தாசர்கள் மூலமாக வருகிறது. இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்தது, தீர்க்கதரிசிகள் மூலமாய் வந்தது, பாருங்கள் ஊழியக்காரர்கள் மூலமாய் வந்தது, அப்போஸ்தலர்கள் மூலமாய் வந்தது. இப்படி வருகின்ற வார்த்தைகளை யாரோ கேட்டு தங்கள் நிலைகளை உணர்ந்து என்ன செய்ய வேண்டுமாம், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை நம்பி அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். இதுதாங்க நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். நமக்கு வெளிச்சம் வேணும்னாக்கா நமக்கு நன்மை வேணும், நமக்கு ஆசீர்வாதம் வேணும், நமக்கு சுகம் வேணும், நமக்கு விடுதலை வேணும், நமக்கு வெற்றி வேணும். அதற்கு வேறு வழி நமக்கு இல்லை, ஒரே வழி தான் நம் அவரால் தான் நமக்கு வெற்றி. குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். சிட்டு மடியில் போடப்படும், காரிய சித்தி கர்த்தரால் வரும். எந்த நன்மையானாலும் அங்கிருந்து வந்தாதாங்க. அப்போ அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு இவ்விதமாக குறிப்பிடுகிறது. இன்றைக்கு அநேகர் மனுஷரை சார்ந்து கொள்ளுகிறோம், தங்களுடைய மாம்ச பலத்தை சார்ந்து கொள்ளுகிறோம், தங்கள் அறிவு தங்களுடைய ஞானத்தை சார்ந்து கொள்ளுகிறோம். இவைகளை விட்டுவிட்டு கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும், அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். இயேசையாவில் நாம் 26:13 இவ்விதமாக நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசையா 26:13 எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து, உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரசாபப்படுத்துவோம். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து, உம்மை மாத்திரம் சார்ந்து கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் சார்பாக நீங்கள் கடந்து வர வேண்டும். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஆகினாலே இங்கே நாம் பார்க்கிறபடி கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். 2. 3. மல்கியாவின் புஸ்தகம் 4:2 விதமாய் சொல்லுகிறது. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும், அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்போ என் நாமத்துக்கு பயந்து, இன்றைக்கு தெய்வ பயம் தான் இல்லை, துணிகரமான பாவங்கள், துணிகரம் துணிகரம். இன்றைக்கு அடுத்தடுத்து செய்திகளை கேட்கும் பொழுது பாருங்க, இருதயம் நடுங்குகிறது. மருமகள் மாமியாரை கொலை செய்கிறார். மருமகள் இன்றைக்கு பேப்பரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மருமக தன்னுடைய மாமியார், ஏன்னா மாமியார் வார்த்தைகளால் மருமகளை கஷ்டப்படுத்தும் பொழுது அந்த மருமகள் பாருங்கள் அந்த வார்த்தை நிமித்தம் மாமியார் தன்னை பேசுகிறார்கள். அந்த வார்த்தையால் அந்த மருமகளாலே ஏற்றுக்கொள்ளவோ ஜீரணிக்கவும் முடியவில்லை. ஆகினால சந்தர்ப்பம் பார்த்து மாமியாரை கொலை செய்கிறார். அடுத்தடுத்து மனைவி புருஷனை கொலை செய்கிறார். பாருங்க பெற்றோர், அடுத்தடுத்து பெண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளை ஏற்கனவே இருக்கு, 3வது பெண் பிள்ளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அந்த பிள்ளையை சுவற்றில் அடித்து கொலை செய்கிறார். இன்றைக்கு பேப்பரில் பாருங்கள், பேப்பர் பிரித்தாலே இந்த செய்திகள் தான் அதிகமாக பாருங்கள். எந்த அளவுக்கு மனுஷனுடைய இருதயம் துணிகரம் கொண்டிருக்கிறது, பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லை. அதனால பயந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மேலே வெளிச்சம் உதிக்கும். ஆகவே பாருங்கள், இதற்கு ஆதாரமாக நம் யோபுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், யோபு விதமாக சொல்லுகிறார், அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். 29
மூன்றாம் வசனம், அப்பொழுது அவர் தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன் என்று சொல்கிறார். அப்போது யோபை குறித்து பார்க்கும் பொழுது தேவனை சாட்சி கொடுக்கிறார், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன். அதுதாங்க தெய்வ பயம் நமக்கு இருந்தாக்கா நாம் பொல்லாப்பு செய்ய மாட்டோம். தெய்வ பயம் நமக்கு இருந்தாக்கா நாம் துணிகரமாய் அக்கிரமத்தை நாம் செய்ய மாட்டோம். ஆகினால் அப்போ யோபு தேவனுக்கு பயந்தவராக இருந்தபடினால் அவன் மேல் கர்த்தர் வெளிச்சத்தை பிரகாசிக்கப்படினார். அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போகும்படி பாருங்கள் யோபுக்கு அந்த கிருபை கிடைத்ததுன்னு பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். மூன்றாவது பாருங்கள், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்து நான்காவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். எசையா 58:10 வாசிக்க கேட்போம். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து, அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உதிக்கும். எளியவர்களை பாருங்கள், எளியவர்களுக்கு உதவி செய்வர், இல்லாதவர்களுக்கு, இன்றைக்கு நலிந்தவர்களுக்கு ஆண்டவர் அதை தான் செஞ்சாருங்க. ஏழை மக்களை தேடி சென்று அவர்கள் தேவைகளை சந்தித்தார். ஆகவே ஆண்டவர் செய்தது போல நன்மை செய்கிறவர்களாக எளிய மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு நாம் நியாயம் செய்து அவர்களுக்குரிய நன்மைகளை நாம் நம்மால் இயன்ற மட்டும் செய்ய வேண்டும். இதில் சுயநலம் காணப்படக்கூடாது. என்னுடையதெல்லாம் எனக்கு மட்டும்தான், நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், நான் மாத்திரம்தான் இதை அனுபவிப்பேன் என்கிற சுயநலம் நமக்கு காணப்படக்கூடாது. மற்றவர்களுக்கு நாம் உதவுகிற மனம் நமக்கு வேணும். எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவர்களுக்கு நான் கொடுக்கட்டும் என்று சொல்லி அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளர். அப்போ இந்த காரியத்தின்படி மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்தால், மற்றவர்களை நாம் இங்கே அதான் சொல்லுது, எளியவர்களுக்கு என்ன என்ன செய்யணுமா, அவளுக்கு ஆகாரம் கொடுத்து, எளியவர்களுக்கு என்ன செய்யணும், ஆகாரம் கொடுக்க வேண்டும். பசி உள்ளவனிடத்தில் உள்ள ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஆகினாலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் பாருங்க இவ்வளோ அருமையானவை. இப்போ யாருக்கெல்லாம் ஆண்டவர் வெளிச்சத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார் என்று இப்போ நான்கு காரியங்களை நாம் கவனித்தோம். ஆகவே இதன்படி இந்த ஆண்டில் நம்மால் இயன்ற மட்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக மிகா 7:8 வாசிக்கலாம். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். இங்க பார்க்கிறோம், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லி இங்கே மீகா குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த வசனத்தின்படி அப்போ ஆண்டவர் வெளிச்சத்தை அவன் மேல் கட்டளையிடுவதற்கு அவன் என்ன செய்கிறவனாக இருந்தான் என்றால், நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன் என்று சொல்கிறேன். நான் மனுஷருக்கு அல்ல, ஏதோ ஒரு நன்மை வரும் என்று அல்ல, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக அல்ல, நான் கர்த்தருக்காக காத்திருப்பேன். அவரை பார்க்கணும், அவரை தரிசிக்கணும், அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும், அவரோடு பேசணும், அவரோடு நான் சஞ்சரிக்கணும், அவரோடு நான் நடக்கணும். அந்த ஆர்வத்தோட கூட கர்த்தருக்கு காத்திருத்தல். அப்போது ஆண்டு கொடுத்த பாகத்தின்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து கழுகுகளைப் போல எழுப்புவார்கள். அப்போ அவர்களுக்கு தான் புது பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே
என் ஆத்துமாவே நீ கர்த்தருக்கு காத்திரு, நீ கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லி சங்கீதக்காரன் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். காலையிலே அவன் பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது காலையிலே நான் உமக்கு நேராக வந்து காத்திருப்பேன் என்று சொல்லுகிறான். நாள் முழுவதும் நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன் என்று சங்கீதம் 25:5 சொல்லப்படுவதை நான் பார்க்கிறோம். அதே போல திடமனதுடன் காத்திரு, சங்கீதம் 27:14. அதே போல சங்கீதம் 40:1 பொறுமையுடன் காத்திருந்து, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்து. இப்படி கர்த்தருக்கு காத்திருக்கிற மக்கள் ஒரு கால் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் இருளிலேயும் அவர்கள் மூழ்கி போவதில்லை. கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக. ஆகவே 5வது, யார் மேல் கர்த்தர் உதிப்பார், யாருக்கு வெளிச்சம் பிரகாசிக்கும் என்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. அடுத்து 6வது ஒன்றை நாம் பார்க்கலாம். ஆதியாகம் 32:30, 30வசனத்தையும் 31வசனத்தையும் வாசிப்போம். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. சூரியன் உதயமாயிற்று. போதும், சூரியன் உதயமாயிற்று. இப்ப இங்கே யாக்கோபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவன் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி அவனுக்கு பயந்து தன் மாமனாகிய லாபான் வீட்டுக்கு ஓடி போகிறான். அங்கே 20 ஆண்டுகள், 20 வருஷம் அங்கே இருந்தான். ஒரு அடிமைத்தனம், ஒரு அடிமைத்தனம், மாமனுக்கு அடிமை. அவனுக்கு மனைவிகள், பிள்ளைகள், வேலைக்காரிகள், வேலைக்காரர்கள், ஆஸ்தி, மிருக ஜீவன்கள் இதெல்லாம் நிறைய கிடைச்சது. ஆனால் அதை எடுத்துக்கொண்டு வந்து சுதந்திரமாய் அதை அனுபவிக்க அவனால் முடியாது. ஏனென்றால் அவனுக்கு அங்கே ஒரு அடிமைத்தனம், அவன் மாமன் சொல்லை மீற முடியாது. ஏன்னா பயங்கரமான மனிதன். ஆகினாலே ஒரு அடிமைத்தனம். இன்றைக்கும் அநேகர் அதாங்க, உலகத்தில் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அவர்கள் எதையும் சந்தோஷமாய் சுயாதீனமாய் அனுபவிக்க முடியாதபடிக்கு பிசாசுக்கும் பாவத்துக்கும் அடிமைகளாக கிடக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட மனிதனைத்தான் தேவன் என்ன செய்தார், வாக்குத்தத்தம் கொடுத்து அவனை அங்கேருந்து வெளியேற்றினார். அவன் வெளியேற்றப்படும் பொழுது அவன் வருகின்ற வழியில் என்ன பாருங்கள், பின்பக்கம் மாமன் லாபான் துரத்தி வருகிறான். எதிர்பக்கம் பார்க்கும் பொழுது சகோதரன் 400 பேரோடு கூட, அடியாட்களோடு கூட வருகிறான். இதை கேள்விப்படும் பொழுது அவன் பயந்து நடுங்கினான். அவனுக்கு வேற தப்பிக்கொள்வதற்கு வழியே கிடையாது. கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தான், தேவ சமூகத்தில் விழுந்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உண்மை விடேன் என்று சொல்லி விடாமல் ஆண்டவரை பற்றி கொண்டான், போராடினான், ஆண்டவரோடு போராடினான். ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தான். தேவன் அவனுக்கு காட்சி அளித்தான், அவனோடு பேசினான், அவனை ஆசீர்வதித்தான். அப்போ இங்கே நான் பார்க்கும் பொழுது யாக்கோபு பாதை மாறின போது சூரியன் அஸ்தமித்தது என்று நீங்கள் 28வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவன் பாதை மாறி செல்லுகிறான். தன் தேசத்தை விட்டு, தன் தகப்பனை விட்டு, தாயை விட்டு, தன்னுடைய ஜனத்தை விட்டு, தன்னுடைய சகோதரை விட்டு, குடும்பத்தை விட்டு ஓடுறான். ஏன்னா பாவம், அவனுக்கு தகாத செயல்கள் அவனை பாதை மாற செய்தது. அப்போ பாதை மாறி போகும்போது சூரியன் அஸ்தமித்தது. அதே வேளையில் கர்த்தரின் பாதம் தேடின போது சூரியன் உதித்தது. இதை தான் நம்ம செய்யணும், கர்த்தரை விடாப்பிடியாக பற்றிக்கொள்ள. இந்த ஆண்டில் அதிகமாய் ஆண்டவரை பற்றிக்கொள்ள, அவருடைய பாதத்தில் வாங்க, விடாதீங்க. அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடங்க. ஆண்டவரே உண்மை என்று எங்களுக்கு வேற வழி இல்லைப்பா, உண்மை என்று எங்களுக்கு வேற கதி இல்லை, எங்களுக்கு வேற நாதி இல்லை, நாங்கள் எதையும் நம்பி இனி நாங்கள் வாழ முடியாதப்பா, உண்மை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம், உண்மை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம், நீர்தான் எங்களுக்கு தஞ்சம் என்று சொல்லி அவரை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். அவருடைய முகத்தை தரிசிப்பவன் அவன் மேல் சூரியன் உதிக்கும், அவன் மேல் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆகவே 6வது, தேவனுடைய முகத்தை தரிசிக்கிறவர்கள் மேல்
வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று பார்க்கிறோம். ஏழாவது ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். 112 சங்கீதம் 4 வசனம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். எஸ் 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 செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்குமாம். இது கடைசியாக நான் சொல்லுகிற ஒரு காரியம். செம்மையானவர்களுக்கு, அப்போ நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த விதமான தவறான பழக்கங்களுக்கு, தவறான செய்கைகளுக்கு, தவறான எண்ணங்களுக்கு, தவறான பாதைகளுக்கு நம்மை ஒப்புவித்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் என்னுடைய இருதயம் செம்மையாக இருக்கணும், என்னுடைய பார்வை செம்மையாக இருக்கணும், என்னுடைய பேச்சு செம்மையாக இருக்கணும், என்னுடைய சிந்தனை செம்மையாக இருக்கணும், நான் நடக்கும் வழி செம்மையாக இருக்கணும். வேதத்தில் ராஜாக்கள் தோன்றின காலங்களில் செம்மையாய் வாழ்ந்த ராஜாக்கள் வேதத்தில் சிலர் இருந்தார்கள். அதே வேளையில் தேவனுக்கு பயப்படாமல் முரண்பாடான காரியங்களை செய்து தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்த ராஜாக்களும் இருந்தார்கள். நீங்கள் ரெண்டு ராஜா, நீங்கள் ராஜாக்கள் புஸ்தகத்தை பார்ப்பீர்களானால், இஸ்ரவேலிலே தோன்றின ராஜாக்கள், யூதாவிலே தோன்றின ராஜாக்கள், இவர்களிலே யார் யார் செம்மையாய் தேவனுக்கு பயந்து செம்மையாய் வாழ்ந்தார்களோ அவர்களுடைய ஆளுகை, அவருடைய நாட்கள் அவர்களுக்கு மிக ஆசீர்வாதமாய் மிக மேன்மையாக இருந்தது. தேவன் அவர்களோடு கூட இருந்தார், அவர்கள் ஜெயம் சிறந்தார்கள். அவருடைய அவர்களை எதிர்க்க யாராலும் முடியாமல் இருந்தது. எதிர்த்து வந்தவர்களும் அவர்கள் அடிபணிந்து ஓடினார்களே தவிர அவர்களை பாருங்க, அவர்கள் மேற்கொள்வதற்கு தேவரிடம் கொடுக்கவே இல்லை. ஆக இப்படி பார்க்கும் பொழுது செம்மையானவர்களுக்கு, அப்போ செம்மையானவர்கள் எப்படி இருப்பார்களாம்? 140 சங்கீத 13 வசனம் சொல்லுகிறது, செம்மையானவர்கள் என்ன செய்வார்களாம்? சங்கீத 140:13 நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், துதிப்பார்கள். செம்மையானவர்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். அதுதான், அதுதான். செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். 112 சங்கீதம் முதல் 2 வசனங்கள் விதமாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து, அந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்க. அப்போ கர்த்தருடைய கட்டளைகளில், அவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும், அவருடைய வசனத்தில் பிரியமாயிருக்க வேண்டும். செம்மையானவருடைய வாழ்க்கை பாருங்கள், வேதத்தை சார்ந்திருக்கும், கர்த்தரை சார்ந்திருக்கும், அவருடைய சமூகத்தை சார்ந்திருக்கும். நன்றி கவனிகள். அடுத்தடுத்து பார்க்கிறோம். இப்போ 140 சங்கீதம் என்ன படித்தோம்? செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசமாயிருப்பார்கள். வேற இங்கே துன்மார்க்குடைய வழி, பாவிகளின் வழி, பரியாசக்கார உட்காரம், ஆகமிய கூடாரம், நோ, அங்கே அவர்கள் உட்கார மாட்டார்கள், அங்கே அவர்கள் வாசம் பண்ண மாட்டார்கள். 12 வயதில் இயேசுவானவர் எங்கே காணப்பட்டார்? ஆலயத்தில் போதகர்களோடு கூட. அதாங்க, அதான் நமக்கு வாழ்க்கை. ஆகவே செம்மையானவர்களுக்கு தான் வெளிச்சம் உதிக்கும். அந்த செம்மையானவர்கள் யார் என்றால், அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள், தேவ சமூகத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள். அது மாத்திரமல்ல, 33 சங்கீதம் 1 வசனம் விதமாக சொல்லுகிறது, நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது, துதி செய்வது செம்மையானவர்களுக்கு. செம்மையானவர்கள் அடுத்து என்ன செய்வார்கள்? துதிப்பார்கள். தேவனை துதிக்கிற மக்களாக இருப்பார்கள். துதி நம்முடைய வாயில் இருக்கிறதா? தாவீது பாருங்க, இவ்வளோ நெருக்கத்தில் மத்தியிலையும் அவர் சொல்லுகிறான், கர்த்தரை எக்காலமும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். தாவீதுக்கு வந்த கஷ்டம் பாருங்கள், வீட்டிலே அவன் வாசம் பண்ண முடியல, காடுகளிலே, கெபிகளிலே, மலைகளிலே, வனாந்தரங்களிலே பாருங்கள், இப்படி அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். ஆனாலும் கர்த்தரை துதிக்கும் துதியை அவன் விடவே இல்லை. உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தடவை உம்மை துதிப்பேன் என்று சங்கீதத்தில் எழுதியிருப்பதை பார்க்கிறோம். ஆகினால்
கர்த்தரை துதிக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அவர்கள் தான் செம்மையானவர்கள். பாருங்கள் அடுத்து செம்மையானவர்கள் யார் என்றால் நீதிமொழிகள் 16:17 விதமாக சொல்கிறது. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமான பாதை. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமமான பாதை. அப்போது செம்மையானவர்கள் என்ன செய்வார்கள்? தீமையை விட்டு விலகுவார்கள். தீமையோடு எதிர்த்து நிற்காது என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். அப்போது உலகத்தில் தீமை நிறைந்திருக்கிறது, அந்த தீமைக்கு விலகி போவது தான் நலமான ஒரு காரியம். இவர்களுக்கு தான் இது இவர்கள் தான் செம்மையானவர்கள் என்று இங்கே குறிப்பிடப்படுவதை பார்க்கிறோம். அதே போல் நீதிமொழிகள் 21:29 கூட இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். தீமைக்கு விலகுவது மாத்திரமல்ல, வழியை நேர்படுத்த வேண்டும். யோதாம் தன் வழியை நேராக்கினதனால் பலப்பட்டான் என்று பதில் சொல்லுங்க. வழியை நேராக்குங்க. வழியை கோணலாக்கி கொள்ளாதீங்க. வழி கோணலாகி விடக்கூடாது. வழி நேராக இருக்கணும். நேர் வழியில் நடக்கணும். நேர் பாதை நடக்கணும். எலியேசர் இல்லை அப்ரகாமின் ஊழியக்கார எலியேசர் அவன் சொல்கிறான், என்னை நேர்வழியாய் தேவன் நடத்தி வந்தார். என்னை நேர்வழியாய் தேவன் நட அப்போ நேர்மையாய் நடந்தவர்கள் என்ன செய்வார்களாம்? சமாதானத்துக்குள் பிரவேசி தங்கள் படுக்கையின் மேல் இழைப்பாருவார். இந்த நேர்மை, நேர்வழி, நேரான பாதை இதெல்லாம் ரொம்ப வாழ்க்கிற அவசியம். செம்மையானவர்கள் நேர் வழியை கொண்டவர்களாயிருப்பார். சாயினாலே 7 காரியங்களை நான் உங்கள் முன்பாக வைத்தேன். யாருக்கு வெளிச்சம் உதிக்கும் என்ற 7 காரியங்கள். முதலாவது மீட்கப்பட்ட ஜனத்துக்கு, ரெண்டாவது கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு, மூன்றாவது கர்த்தருடைய நாமத்தை சார்ந்திருப்பவர்களுக்கு, நான்காவது எளியவர்களை ஆதரிக்கிறவர்களுக்கு, ஐந்தாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, ஆறாவது தேவனின் முகத்தை தரிசிப்பவர்களுக்கு, ஏழாவது செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். பூமியை காரில் மூடும். இனி வரும் காலம் குடிதாகத்தான் இருக்கும். ஏன்னா பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயுவில் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அந்த கொடிய காலங்கள் தான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். இனி ஒரு நல்ல காலம் பிறக்கும். இனி காலம் மாறும். முன்னிருந்த அந்த சுபிட்சம், முன்னிருந்த அந்த சுகம் க்ஷேமம் இனி உண்டாகும் என்றெல்லாம் இனி எதிர்பார்க்க முடியாது. இனி நாளாக நாளாக காலங்கள் கொடுமையாகத்தான் மாறும். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். உங்களுக்கு வெளிச்சம் பிறக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அவ்விதமாய் இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை பற்றி கொண்டிருங்கள். இந்த ஆண்டு முழுவதும் வெளிச்சத்தில் நடக்கும்படி கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்துவாராக. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளிலே, விசேஷமாய் இந்த புதிய ஆண்டிலே, இந்த முதல் நாளிலே கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்துக்காய் நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம். ஆம், பூமியை இருள் மூடும், ஜனங்களை காரிருள் மூடும். அமைதிக்கு மூடிக்கொண்டிருக்கிறப்பா, ஆனாலும் உமது பிள்ளைகளுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீர் எங்கள் மேல் உதிப்பீர். நீர் ஒளியாயிருக்கிறீர். நீர் வெளிச்சமாயிருக்கிறீர். நீர் எங்கள் மேல் உதிக்கிறபடினால் நாங்கள் இருளில் நடக்கிறவள் அல்ல, வெளிச்சத்தில் நடக்கிறவளாய் நாங்கள் காணப்படுவோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கிருபையை மக்களுக்கு தார். ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். இந்த ஆண்டு முழுவதும் நீர் அவர்களை கரம் பிடித்து உம்முடைய வெளிச்சத்திலே நீர் நடத்தி செல்வீராக. தாவீது சொல்லும் போல கர்த்தரின் வெளிச்சம் என்று சொல்லட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதி தரணும். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.